வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஜே ஸ்பெஷல் நான் உங்கள் வசந்தி இன்றைக்கி நிறைய சொத்துக்கள் இருக்கிற இந்த நெல்லிக்காயை வச்சு நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் இது பண்ணுறதுக்கு நான் பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் ஆறு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி இதை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம் துருவி எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு ஒரு வானலில் ரெண்டு டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு ஒடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோட மூணு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா வந்து லேசாக கீரி சேர்த்துக்கலாம் வாசனைக்காக அதுக்கப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா புனிரமாக வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி துருள் சேர்த்துக்கலாம் இஞ்சி துருள் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம துருவி வச்சுருக்க நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காயை போட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அப்படின்னா தான் அந்த தோர்ப்பு அந்த டேஸ்ட்டு வந்து தெரியாது நல்லாயிருக்கும் நல்லா ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இதை நெல்லிக்கிழமை நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு ரெண்டு அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உங்களோட சாதத்துக்கு அளவுக்கு ஏற்றாப்புல நீங்கள் நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி இரநூறு கிராம் வந்து அரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து சாதமாக வடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் சாதத்தில் வந்து ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன் சாதத்தை நல்லா இந்த மாதிரி உதிரியாக வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த இதுக்கு நான் சொன்ன அளவு ஆறு நெல்லிக்காய் கரெக்டாக இருக்கும் அதனால் இப்போ நான் நெல்லிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நான் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்த்து கிளறியாச்சு இப்போ நம்ம படித்து வச்சுருக்க அந்த சாதத்தையும் போட்டு நெல்லிக்காயோடு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிக்கலாம் நம்ம இது நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நெல்லிக்காவை சும்மா சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நெல்லிக்காய் சாதமாக செய்து கொடுத்தோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே தேவை இதை வந்து உருளைக்கிழங்கு வருவரோடு சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்